ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பதிவுல நாம பாக்க போறது ஸ்டாலின் முதல் ஆவது உறுதி என வைகோ கூறியதை பற்றி பார்ப்போம் திமுக தலைவர் மு கருணாநிதியின் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வைகோவின் பேச்சு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்பழகன் துரைமுருகன் தயாநிதி மாறன் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மதிமுக தலைவர் வைகோ மற்றும் பல தலைவர்கள் பங்கு பெற்றனர் அதில் பேசி வைகோ யார் வேண்டுமானாலும் முதல்வர் கனவுடன் வரலாம் ஆனால் வெற்றி பெறுவது ஸ்டாலின் மட்டுமே என கூட்டத்தில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் அதற்கான தகுதி அவரிடம் மட்டுமே உள்ளது என்று கூறினார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஸ்டாலினை முதல்வர் ஆக்கியே தீர்வேன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதிகளிலும் தனிப்பெரும் வெற்றியை பெறும் அதற்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என உறுதி கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ